வணக்கம் நண்பர்களே. 50 வயசு ஆகும் பொழுது நமக்கு நிறைய நோய்கள் அடுக்கடுக்காக வர ஆரம்பிச்சிடும். அந்த நோய்கள் எதுவும் உங்கள் பக்கம் நெருங்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, இந்த 4 பழங்களை மட்டும் அவாய்ட் பண்ணாமல் சாப்பிட்டுட்டு வந்தாலே போதும். 50 வயசுக்கு அப்புறம் எந்த விதமான நோய்களும் உங்களுக்கு வரவே வராது. 50 வயசுக்கு அப்புறம் நம்மளோட உடலில் வளர்ச்சிதை மாற்றம் குறையும், ஈஸ்ட்ரோஜன் அளவு குறையும், சில ஊட்டச்சத்துக்களோட தேவை அதிகரிக்கும். ஸோ அதுக்கு நீங்கள் கொஞ்சம் கூட யோசிக்கவே வேண்டாம். இந்த 4 பழங்களை மட்டும் சாப்பிட்டாலே போதும். புத்திசாலித்தனமான உணவுகளை 50 வயசுக்கு அப்புறம் நீங்கள் சாப்பிட விரும்புகிறீங்க அப்படின்னா, இந்த 4 பழங்கள் மட்டும் போதுமானது நண்பர்களே. அது உங்களுக்கு வரக்கூடிய அனைத்து விதமான வியாதிகளில் இருந்தும் உங்களை பாதுகாப்பாக வச்சிருக்கும். ஸோ அந்த பழங்கள் என்ன அப்படிங்கிறத ஒன்றா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதில் முதல் இடத்துல இருக்கக்கூடியது பப்பாளி பழம். பப்பாளி பழம் சுவையில் மட்டும் இல்லைங்க, ஆரோக்கியத்திலையும் சிறந்த நன்மைகளை நமக்கு தரக்கூடியது. இது பார்க்கறதுக்கு ஆரஞ்சு நிறமாக இருக்கிறதோடு நல்ல சுவையாகவும் இருக்கும். இந்த பழத்தில் கருப்பு ஜெலாட்டினஸ் விதைகள் இருக்குது. ஸோ பப்பாளி பழம் நிறைய பேருக்கு ரொம்பவே இஷ்டமான ஒரு பழமாக இருக்கும். பப்பாளியில் நார்ச்சத்து, விட்டமின் சி, ஆன்டிஆக்சிடன்ட் நிறைஞ்சு இருக்குது. இது வந்து தமனிகளில் கொழுப்பை தடுக்கக்கூடியது. அதிகப்படியான கொழுப்பு தமனிகளில் உருவாகிறத தடுக்கக்கூடிய ஆற்றல் பப்பாளியில் நிறைஞ்சு இருக்குது. மாரடைப்பு வர்றதுக்கான அபாயத்தை தடுக்கக்கூடியது. ஸோ நீங்கள் டெய்லியும் பப்பாளி பழம் சாப்பிட்டாலே போதும், இயற்கையாகவே உங்களோட உடலில் சேர்ந்திருக்கக்கூடிய பேட் கொலஸ்ட்ரால் அளவு குறைய ஆரம்பிக்கும். இன்றைக்கி பலருக்கும் இருக்கக்கூடிய நோய் அப்படின்னா அது சர்க்கரை நோய்னு சொல்லக்கூடிய நீரிழிவு நோய் தாங்க. இந்த பிரச்சனையை கட்டுக்குள்ள வைக்கிறதுல பப்பாளி பழம் சிறப்பாக செயல்படக்கூடியது. ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை அளவை கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறதோடு நம்மளோட உடல் சோர்வையும் குறைக்கக்கூடியது. வயசாகும் பொழுது நமக்கு அதிகப்படியான உடல் சோர்வு மற்றும் மனசோர்வு வரும். அதை போக்க பப்பாளி பழத்தை தவறாமல் எடுத்துக்கோங்க. அதே போல் வயசாகும் பொழுது நமக்கு செரிமான கோளாறுகள் வரும். ஏன் அப்படின்னா, செரிமானத்துக்கு மோசமான விளைவுகளை தரக்கூடிய ஆயில் உணவுகள், மசாலா உணவுகளை நாம அந்த டைம்ல சாப்பிடவே கூடாது. ஆனா ரீசெண்டா எண்ணெயில தயாரிக்கப்பட்ட ஜங்க் ஃபுட், ரெஸ்டாரண்ட் உணவுகளை தான் நம்ம அதிகமாகவே விரும்பி சாப்பிட்றோம். ஸோ இப்படி சாப்பிடும் பொழுது செரிமான சிக்கல் உண்டாகி பல்வேறு உடல் உபாதைகள் வரும். பப்பாளி சாப்பிடும் பொழுது அது வந்து உங்களோட செரிமான சக்தியை மேம்படுத்தி கொடுக்கும். ஏன் அப்படின்னா, இதில் நார்ச்சத்தோட சேர்த்து பெப்பேன் அப்படிங்கிற என்சைமும் இருக்கிறதால அது வந்து செரிமான என்சைம் அளவை அதிகரித்து உங்களோட செரிமானத்தை மேம்படுத்தி கொடுக்கும். அப்புறம் வயசாகும் பொழுது நமக்கு கண் பார்வை குறைய ஆரம்பிக்கும். அதை மேம்படுத்த பப்பாளியை தவறாமல் எடுத்துக்கோங்க. பப்பாளி பழத்தில் விட்டமின் ஏ, ஜியாசந்தில், லுட்டின் போன்ற நிறைய ஊட்டச்சத்துக்கள் நிறைஞ்சு இருக்குது. இது வந்து கண்களில் இருக்கக்கூடிய ஜலி சவ்வுகளோட ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடியது. விட்டமின் ஏ மாக்குலர் டீஜென்ரேஷன் வளர்ச்சியை தடுத்து உங்களோட கண் பார்வையை மேம்படுத்தக்கூடியது. அப்புறம் நமக்கு வயசாகும் பொழுது நிச்சயமாக மூட்டு மூட்டுக்கு வலி வரும். அதுலேயும் கீழ்வாதம் நம்மளை ரொம்பவே பலவீனப்படுத்தும். பப்பாளி நம்மளோட எலும்புகளுக்கு ரொம்பவே நல்லது. ஏன்னா இதில் விட்டமின் சி, கால்சியம், அதுக்கப்புறம் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் நிறைஞ்ச இருக்குது. இது வந்து உங்களோட மூட்டுகளில் வரக்கூடிய அனைத்து விதமான வலிகளையும் குணமாக்கி கொடுக்கும். குறிப்பாக விட்டமின் சி குறைவாக இருக்கக்கூடிய உணவுகளை சாப்பிடக்கூடிய நபர்களுக்கு மூட்டு வலி வர்றதுக்கான வாய்ப்பு 3 மடங்கு அதிகமாகவே இருக்கும். ஸோ நீங்கள் பப்பாளி சாப்பிட்டாலே போதும், உங்களுக்கு மூட்டு சார்ந்த எந்த விதமான பிரச்சனையும் உங்களுக்கு வரவே வராது. அதுக்கப்புறம் நம்ம எல்லாருக்குமே எப்போவுமே இளமையாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் வயசாகும் பொழுது நம்மளோட சருமத்தில் சுருக்கம் வந்து ரொம்பவே வயதான அறிகுறி நம்மளை எட்டி பார்க்க ஆரம்பிச்சிடும். அதுக்கு நீங்கள் பப்பாளி சாப்பிட்டாலே போதும், எப்போவுமே இளமையாக இருக்கலாம். ஏன் அப்படின்னா, பப்பாளியில் விட்டமின் சி, விட்டமின் இ, பீட்டா ரூட்டீன் போன்ற ஆன்டிஆக்சிடன்ட் நிறைஞ்சு இருக்கு. அது வந்து உங்களோட சருமத்தை எப்போவுமே மிளிர வச்சுக்கிட்டே இருக்கும், இளமையை ஊஞ்சலாட வச்சுக்கிட்டே இருக்கும், முகத்தில் சுருக்கங்கள் வரவிடாமல் தடுக்கும். ஸோ எண்ணற்ற ஆரோக்கிய நன்மைகளை நமக்கு வாரி வழங்கக்கூடிய பப்பாளி நம்மளோட ஆரோக்கிய பங்காளி, ஏழைகளின் பங்காளி அப்படின்னே சொல்லலாம். ஏழைகளின் பங்காளியான பப்பாளியை தவறாமல் வயசாகும் பொழுது சாப்பிடுங்க நண்பர்களே, பல ஆரோக்கிய பெனிஃபிட் கிடைக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிற 2வது என்ன அப்படின்னா, அது ஆப்பிள் தாங்க. டெய்லியும் ஒருத்தர் ஒரு ஆப்பிளை சாப்பிட்டுட்டு வந்தால் டாக்டர் கிட்ட போக வேண்டிய அவசியமே இருக்காது. ஆப்பிள் புற்றுநோயை தடுக்கிறதுல மிக சிறப்பாக செயல்படக்கூடியது. குறிப்பாக மார்பக புற்றுநோய் மற்றும் குடல் புற்றுநோய் போன்றவற்றை தடுக்கக்கூடிய சக்தி ஆப்பிளில் நிறைஞ்சு இருக்கு. நீங்கள் புற்றுநோய் வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்கன்னா டெய்லியும் ஒரு ஆப்பிளை சாப்பிடுங்க, தோலோட சாப்பிடுங்க. ஏன்னா தோலில் தாங்க ஏராளமான சத்துக்கள் அடங்கி இருக்கு. அப்புறம் நம்மளோட உடல்லையே நல்ல பாக்டீரியாக்கள் வாழக்கூடிய பகுதி குடல் தாங்க. ஸோ
ஸோ நீங்கள் டெய்லியும் ஒரு ஆப்பிள் சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா அது நம்மளோட பெருங்குடலில் வாழக்கூடிய நல்ல பாக்டீரியாக்களோட செயல்பாட்டை மேம்படுத்த ஹெல்ப் பண்ணும். உடலில் மெட்டபாலிசத்தை தூண்டுறதோட பாக்டீரியாக்களோட சமநிலையை பராமரித்து நம்ம சாப்பிடக்கூடிய உணவில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களை அதிகமாக உறிஞ்ச வச்சு தீங்கு விளைவிக்கக்கூடிய பாக்டீரியாக்கள் மற்றும் டாக்ஸின்களை வெளியேற்றும். ஏன் அப்படின்னா நமக்கு வயசாகும் பொழுது நம்மளோட நல்ல பாக்டீரியாக்களோட அளவு குறைய ஆரம்பிக்கும். அதை மேம்படுத்த நீங்கள் பப்பாளியை மற்றும் ஆப்பிளை தவறாமல் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. ஆப்பிளில் இரும்பு சத்து அதிகமாக இருக்குது. இது இரத்த சிவப்பணுக்களோட அளவை அதிகரிக்க ஹெல்ப் பண்ணும். வயசாகும் பொழுது இரத்தத்தோட உற்பத்தியும் குறைய ஆரம்பிக்கும். ஸோ அதுக்கு நீங்கள் ஆப்பிளை தவறாமல் சாப்பிட்டாலே போதும். இது வந்து உறுப்புகளுக்கு தேவையான ஆக்சிஜனை கிடைக்க வச்சு உறுப்புகளோட செயல்பாட்டை மேம்படுத்தி கொடுக்கும். அப்புறம் சர்க்கரை நோயாளிகள் இரத்தத்தில் சர்க்கரை அளவை கட்டுப்பாட்டில் வச்சிருக்க வேண்டியது ரொம்பவே அவசியமானது. அதுக்கு நீங்கள் டெய்லியும் ஒரு ஆப்பிள் சாப்பிட்டாலே போதுமானது. இது வந்து உங்களோட கணையத்தில் இருந்து இன்சுலின் வெளியீட்டை தூண்டிவிட்டு இரத்தத்தில் சர்க்கரை அளவை கட்டுப்பாட்டில் வச்சுருக்கும். ஆப்பிள் உடலில் இருக்கக்கூடிய பேட் கொலஸ்ட்ராலை அளவை குறைக்க ஹெல்ப் பண்ணும். இதய நோயை எதிர்த்து போராடக்கூடிய வலிமையை நம்மளோட உடலுக்கு கொடுக்கும். இதயத்தோட ஆரோக்கியத்தை மேம்படுத்த நினைக்கிறவங்க டெய்லியும் ஒரு பப்பாளி பழம் சாப்பிட மறக்காதீங்க நண்பர்களே. குறிப்பாக பப்பாளி பழத்தோட தோலில் இருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த ஃப்ளவனாய்ட் கியூர்சிட்டின் இரத்த நாளங்களில் இருக்கக்கூடிய அலர்ஜியை குறைக்க ஹெல்ப் பண்ணும். ஆப்பிள் பழத்தில் இருக்கக்கூடிய ஆன்டிஆக்சிடன்ட் சரும செல்களை புத்துயிர் பெற செய்யக்கூடியது. ஸோ உங்களோட சருமத்தில் வரக்கூடிய சுருக்கங்களை தடுக்க நீங்கள் தவறாமல் ஆப்பிள் பழம் சாப்பிடுங்க. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய மூணாவது பழம் வந்து உலர் பழமாக இருக்கக்கூடிய உலர் திராட்சை தாங்க. உலர் பழங்கள்லையே எப்போவுமே முதல் இடத்துல இருக்கக்கூடியது உலர் திராட்சை தாங்க. சாதாரணமான திராட்சை நமக்கு நிறைய நன்மைகளை தரக்கூடியது தான், ஆனாலும் உலர் திராட்சை தாங்க அதை விட பல மடங்கு நன்மைகளை நமக்கு தரக்கூடியது. 40 கிராம் இல்லைன்னா ஒரு கை அளவுக்கான உலர் திராட்சையில் கலோரிஸ், புரோட்டீன், கார்போஹைட்ரேட், ஃபைபர்னு நிறைய ஊட்டச்சத்துக்கள் நிறைஞ்சு இருக்குது. அதே போல் இதில் இரும்புச்சத்து, பொட்டாசியம், காப்பர், விட்டமின் B6, மேங்கனீஸ், ஃபோரான் நிறையவே இருக்குது. இதில் 0% கொழுப்புச்சத்து. ஸோ வயசாகும் பொழுது நம்ம தவறாமல் டெய்லியும் அட்லீஸ்ட் 8-10 உலர் திராட்சையாவது சாப்பிடணுங்க. ஸோ உலர் திராட்சையில் வந்து ஃபைபர் சத்து நிறையவே இருக்குது. இது வந்து நம்மளோட செரிமானத்தை ஊக்குவிச்சு மலச்சிக்கல் உண்டாகிறத தடுக்கக்கூடியது. டெய்லியும் உலர் பழமான உலர் திராட்சையை சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா நல்ல குடல் பாக்டீரியாக்களோட எண்ணிக்கை அதிகரிக்கும். அதில் இருக்கக்கூடிய டார்டாரிக் ஆசிட் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸாக செயல்பட்டு பெருங்குடல் புற்றுநோய் அபாயத்தை குறைக்கக்கூடியதுங்க. உலர் திராட்சையில் நிரம்பி இருக்கக்கூடிய இரும்பு சத்து இரத்த சோகையை தடுக்க ஹெல்ப் பண்ணக்கூடியது. அது மட்டும் இல்லை, உலர் திராட்சையில் காப்பர் மற்றும் உடலோட பல்வேறு பாகங்களுக்கு ஆக்சிஜனை எடுத்துகிட்டு போகிறதுக்கு தேவையான சில விட்டமின்களும் இதில் நிறைஞ்சி இருக்குது. ஸோ டெய்லியும் நீங்கள் உலர் திராட்சை சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா இரத்த சோகை பிரச்சனை உங்களுக்கு என்றைக்குமே வராது. இதய நோய் அபாயத்தை தவிர்க்கவும் நீங்கள் உலர் திராட்சையை சாப்பிடணும். உலர் திராட்சையை தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வரும்பொழுது இரத்த அழுத்தம் மற்றும் இரத்த சர்க்கரை அளவை சீராக நம்மளால் வச்சுருக்க முடியும். இதய நோய் அபாயத்தை குறைக்கக்கூடிய மிக மிக முக்கியமான ஒரு பொருள் தாங்க உலர் திராட்சை. உலர் திராட்சையில் நிறைஞ்சு இருக்கக்கூடிய பொட்டாசியம் பக்கவாதம் வர்றதை தடுக்கக்கூடியது. உலர் திராட்சை புற்றுநோய் செல்களோட வளர்ச்சியை தடுக்கக்கூடிய ஆற்றல் கொண்டது. புற்றுநோய் மற்றும் புற்றுநோய் கட்டிகளோட வளர்ச்சிக்கு காரணமாக இருக்கக்கூடிய ஆக்சிஜனேற்ற சேதம் மற்றும் ஃப்ரீ ரேடிக்கல்ஸில் இருந்து உலர் திராட்சை நம்மளை பாதுகாப்பாக வச்சுருக்கோம். அது தவிர கண் மற்றும் சரும ஆரோக்கியத்தை பாதுகாக்கவும் உலர் திராட்சை ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ உலர் திராட்சை சாப்பிடுங்க. குறிப்பாக 50 வயசை நெருங்கும் பொழுது உலர் திராட்சையை தவறாமல் எடுத்துக்கோங்க. அடுத்து நம்ம எடுத்துருக்கக்கூடிய 4வது பொருள் வந்து லெமன். கல்லீரலில் இருந்து தலைமுடி வரைக்கும் பல விதமான அற்புத ஆரோக்கிய நன்மைகளை தரக்கூடியது லெமன். கோடை காலத்தில் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப விருப்பப்படுற, ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு பானம் அப்படின்னா அது லெமன் ஜூஸ் தாங்க. இது நிம்பு பாணி, சிகஞ்சி, நிம்பு சோடான்னு பல பெயர்களில் சொல்லுவாங்க. கொளுத்துற கோடை வெயிலுக்கு ரொம்பவே சுவையாகவும் குளிர்ச்சி தரக்கூடியதாகவும் இருக்கக்கூடியது நம்மளோட லெமன் வாட்டர் தாங்க. இது சீசனுக்கு ரொம்பவே ஃபேமஸானது அப்படின்னே சொல்லலாம். ஸோ கோடை காலத்தில் லெமன் வாட்டரோட உங்களோட நாளை தொடங்க நினைக்கிறீங்க அப்படின்னா அன்னைக்கு நாள் முழுக்கவே நீங்கள் நல்ல ஒரு புத்துணர்ச்சியோடு இருப்பீங்க. ஸோ
லெமன் வாட்டரை நம்ம கோடை காலத்தில் மட்டும் இல்லைங்க, வயசாகும் பொழுதும் டெய்லியும் எடுத்துக்கலாம். ஏன் அப்படின்னா எலுமிச்சையில் அதிக விட்டமின் சி சத்து நிறைஞ்சு இருக்குது. இது ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் சேதப்படுத்தாமல் செல்களோட வளர்ச்சியை பாதுகாக்க ஹெல்ப் பண்ணும். அது தவிர இரத்த அழுத்தத்தை கட்டுப்பாட்டில் வச்சிருக்க ஹெல்ப் பண்ணக்கூடியது. பக்கவாதம் மற்றும் இதய நோய்களோட அபாயத்தை குறைக்கவும் எலுமிச்சை நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே போல் ஒரு சிலருக்கு வயசாகும் பொழுது அதிக உடல் எடை உண்டாகும். அதிக உடல் எடையை குறைக்க நினைக்கிறவங்க நிச்சயமாக இந்த லெமனை எடுத்துக்கோங்க. லெமன் வந்து வளர்ச்சிதை மாற்றத்தை நம்மளோட உடலில் அதிகரிக்க வச்சு நம்மளோட உடலில் சேர்ந்திருக்கக்கூடிய பேட் கொலஸ்ட்ரால் அளவை குறைக்க ஹெல்ப் பண்ணும். அதே போல் நாம் வயசாகும் பொழுது நம்மளோட உடலில் எப்போவுமே நீரோட்டமாக வச்சுருக்கணும், அதாவது ஹைட்ரேஷனோட வச்சுருக்கணும். ஸோ அதுக்கு நீங்கள் டெய்லியும் லெமன் வாட்டர் குடிக்க மறக்காதீங்க. லெமன் வாட்டர் சூடாக இல்லைனா வெது வெதுப்பாக குடிக்கும் பொழுது நம்மளோட உடலில் மலமிளக்கியாக செயல்படும். அது உங்களோட நாளை எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்கும். ஸோ நீங்கள் லெமன் வாட்டர் குடிச்சிங்க அப்படின்னா உங்களோட குடல் இயக்கம் ஆரோக்கியமாக இருக்கும், செரிமான சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரவே வராது. அதே போல் ஆல்ரெடி நான் சொன்னது தாங்க, எலுமிச்சையில் விட்டமின் சி அதிகமாக இருக்குது. இது ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டிஸோடு இருக்கக்கூடியது. ஸோ நீங்கள் லெமன் வாட்டர் சாப்பிட்டீங்க அப்படின்னா சருமத்தில் இருக்கக்கூடிய கொலாஜன் அளவை அதிகரித்து உங்களோட சருமத்தை எப்போவுமே பளபளப்பாக வச்சுருக்கும். சருமத்தில் எந்த விதமான சுருக்கங்களையும் வரவே விடாதுங்க. ஸோ உங்களுக்கு வயசாகும் பொழுது நிச்சயமாக இதய நோய், நீரிழிவு நோய், இரத்த அழுத்தம், பக்கவாதம் போன்ற பிரச்சனைகள் வரும். அது மட்டும் இல்லைங்க, நீங்கள் எப்போவுமே ஒரு விதமான மன சோர்வையோடையும் உடல் சோர்வோடவும் இருப்பாங்க, ரொம்பவே பலகீனமாக இருப்பீங்க, அடிக்கடி மூட்டு வழியால் துவண்டு போய் இருப்பீங்க, உங்களோட சருமம் எல்லாம் சுருங்கி முகத்தில் பல விதமான பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும். ஸோ அதை எல்லாத்தையும் தடுக்கணும் அப்படின்னா இந்த நாலு பழங்கள் மட்டுமே போதும். இந்த நாலு பழங்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் என்றைக்குமே 20 வயசு போல் புத்துணர்ச்சியோடு இருக்கலாம். பப்பாளி பழம், ஆப்பிள் பழம், உலர் திராட்சை, லெமன், இந்த நாளையும் நீங்கள் லைஃப் லாங்குக்கு எடுத்துகிட்டு வாங்க. எந்த விதமான ஆரோக்கிய சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் உங்களுக்கு வரவே வராது. ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ள வகையில் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற ஹெர்பு மற்றும் ஹெல்த் ரிலேட்டடான வீடியோக்களை உடனுக்குடன் பெற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நண்பர்களே, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துட்டீங்களா? இப்போ உடனே கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் அது பக்கத்திலே இருக்கிற பெல் பட்டனையும் எனேபிள் பண்ண மறக்காதீங்க நண்பர்களே. வீடியோவை பார்த்தமைக்கும் பகிர்ந்தமைக்கும் நன்றி.